எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்டில் மணப்பாறை டவுனில் தான் இருக்குது. மணப்பாறை பஸ் ஸ்டாண்டில் இறங்குனீங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு திண்டுக்கல் ரோட் வந்துடும். அந்த திண்டுக்கல் ரோட்டில் மீனாட்சி பவனுக்கு ஆப்போசிட்டில், ஹோட்டல் மீனாட்சி பவனுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு நம்மளோட எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸ் லொக்கேட் ஆயிருக்கு. ஒரு பெரிய பில்டிங்கில் இருக்கும். ஸோ நமக்கு எங்கே நின்று பார்த்தாலும் தெரிகிற அளவுக்கு ஒரு 3 மாடி கட்டடத்தில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய பில்டிங்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங் வைஸ் இது பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் 12 கிராம் தானா? 12 கிராம் முன்னாடி வரும் பின்னாடி வரும் போகும்போது ஆன்டிக்லலாம் கூட வச்சுருக்கீங்க இப்போலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆன்டிக்ல நான் பார்க்குறேன். ஆன்டிக்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்களா? ஆன்டிக்ல ஃபுல் வெரைட்டிஸும் இருக்குது. ஸ்பாட் ஆன்டிக்கு, ஃபுல் ஆன்டிக்கு, ரெட் ஆன்டிக்கு, எல்லா வெரைட்டிஸுமே நம்மளுக்கு இருக்குது. இது தாலிக்கொடியிலே 16 கிராம்ஸுக்கே வந்து நம்ம ஆன்டி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அதுலேயும் இப்போ இந்த ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்குங்க. அதில் பட்டர் பிச் ஸ்டோன்ஸ் அதுலேயும் 2 இன்னொன்று சடன் பேக் டிசைன்ஸ் கவர் ஆகிடும். ஓகே ஓகே. ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பேக்லேயும் வந்து. ஸோ நம்ம பரண்டு படுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பிக்கும் இது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் முன்னாடியிலேருந்தே போட்டுருக்காங்க. அதில் என்ன தெரியும் டிசைன்ஸ் என்ன பண்ணிக்கோ அப்படின்னா 3 இன்ச் கொண்டு வேறு வேறு டிசைன். ஆமாம் 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 நான் பாக்குறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே இருக்கு. ரெண்டு பக்கமுமே இருக்கும். நீங்க ஃப்ரண்ட் படுத்தாலுமே ரெண்டு டிசைன் தெரியும். அந்த லட்சுமி ரொம்ப டீடைலிங்கா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அது நகாஸ் வர்க் அப்படிங்கறாங்க. அதுலயே நம்ம காஸ்டிங் பீஸ் கொடுத்து நம்ம வர்க் பண்ணிடலாம். ஓகே 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 ஓகே. இதெல்லாம் 3 கிராம்ல இருந்து இருக்கு. 3 பவுன் அது. 3 பவுன் சாரி. 3 கிராம்ஸ் இருந்து 3 பவுன்ல இருந்து வரும். இது பாத்தீங்கன்னா இந்த லிக்விட் எனாமல் பண்ணுங்க. ஓகே. சர்ஃபேஸ்ல மட்டும் எனாமல் கொடுப்பாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம். இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இருக்கு. வரனால நமக்கு பிறண்டுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐயோ நம்ம பிறண்டுச்சு நம்ம எடுத்துகிட்டு விடணும், ஆனால் அந்த ப்ராப்ளம் இதில் கிடையாது. இவங்க வச்சுருக்க நிறைய கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே 3 பவுனா? எல்லாமே 3 பவுனில் ஆன்டி கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு பீஸ் காட்டினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே தான் பார்க்குறேன். லிக்விட் எனாமல்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 3 to 4 ஷாப்ஸில் கோல்டு வெல்லரிஸில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த ஒரு கலெக்ஷன் நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ இது லிக்விட் எனாமல் அவுட்டர் கோட்டிங் மட்டுமா? சர்ஃபேஸ் கோட்டிங் மட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் போத் சைட் ரெண்டு இடத்துல ரெண்டு பக்கமுமே இதுலேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் நிறைய இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க எல்லாமே பார்க்கலாம். அருணாக்குடி அந்த டைப்ல தான் பார்ப்போம், ரொம்ப பிளெய்னா இந்த மாதிரி தான் பார்ப்போம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது என்ன முறுக்கு செயின் தானே?
ஸோ இது எத்தனை பவுன் வருது? மூணு பவுன்லேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது. இதுலேயும் இந்த மாதிரி லக்ஷ்மிலாம் வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ இதானே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு லக்ஷ்மி தானே. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதுவுமே போத் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸ்டிங் அண்ட் எனாமலும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம். இங்கே பாருங்கள், எக்ஸ்க்ளூசிவ் மட்டும் இன்னும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கேட்டதுக்காக கொஞ்சமாக எடுத்து காட்டியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டிசைன் ஸ்டோன்ஸ் வச்சு நிறைய இருக்குது. அண்ட் நமக்கு பிளெயினாக ஸ்டோன்ஸ் இல்லாமல் வேணும்னாலும் நமக்கு இருக்குமா குப்பச்சைனால். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டோன்ஸ் இல்லாமல் நல்லா எனாமல் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல் அந்த பீகோ டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த பீகோ கலர் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பியூட்டிஃபுல். ஸோ இங்கேயும் ஒரு பீகாக் இருக்குது. இங்கே ஒரு பீகாக் இருக்குது பாருங்கள். இந்த பீகாக்கில் வந்து அந்த பீகாக் கலரை வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட நெக்கில் போடும் போது அது அப்படியே ரிசம்பிள் ஆகும். ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் மணப்பாறை எஸ்ஆர்எம் கலெக்ஷன்ஸ். இந்த செயினில் பார்த்தீங்கன்னா பீகாக்கோட கலர் வந்து உண்மையே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியல் பீகாக்கோட கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளோட கழுத்தில் போடும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எஸ்ஆர்எம் தங்கநகர் மாளிகை நம்ம மணப்பாறையில் இருக்குது. ஸோ பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் போயிட்டு நம்ம பார்க்கறத விட நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நிறைய இருக்குது. வந்து செக் பண்ணிட்டு வாங்க, இன்னும் நிறைய பார்க்கலாம். வாவ், இங்கே பாருங்களேன், ஆன்டிக்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஆன்டிக்கில் வந்து எந்த ஸ்டெப் இருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேஸ்டிங்கில் தாலிக்கொடி செயின் அந்த முகப்பு வந்து நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்னும் நிறைய இருக்குது இங்கே பாருங்க, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு சிங்கிள் லக்ஷ்மி அழகாக உட்காந்துருக்காங்க. கீழே ஒரு பாசி தொங்க விட்டுருக்காங்க. அந்த லக்ஷ்மி ஃபுல்லாகவே எனாமல் கொடுத்துருக்காங்க. அந்த லக்ஷ்மியோட டீட்டெயிலிங் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சின்னதாக லக்ஷ்மி செய்யும் போது அதோட அதோட ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது. பட் ஆனால் இதோட கிளியரன்ஸ் பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்கண்ணா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் வந்து நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டுவாங்க. இங்கே நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஆ, இது லக்ஷ்மி சென்டர்லயும் மேலே கீழே இந்த ரவுண்ட் பால்ஸ் இருந்தால் அது பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன செஞ்சோம் அப்படின்னா மூணுமே வந்து கேஸ்டிங் பீஸ் கொடுத்து அது அதுலேயும் ஃப்ரெண்டில் ஒரு வந்து ஒரு ப்ளூ கலர் டேஸ் சாரி கொடுத்தாங்க அப்படின்னா பேக் சைடு வந்து ரெட் கலர் சாரி கொடுத்தாங்க. ஸோ மூணுமே அதே மாதிரி நீங்கள் டூ இன் ஒன் டிசைனு ப்ளஸ் ஃப்ரெண்ட் மாதிரி டிசைன் வந்து வந்துடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். அதே போல் இந்த பீகாக் இது பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன். ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் வருது. இந்த ஃப்ளாரல் டிசைன் வரும்போது எந்த வித எனாமலுமே கீழே மேலேயும் கிடையாது, சென்டரில் மட்டும்தான் இருக்கு. பின்னால் திருப்பி பார்த்தோம்னா அழகான அந்த பீகாக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. மூணுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போடக்கூடிய சாரிக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதே போல் இன்னொன்று இருப்பீங்க, நம்மளோட சாரிக்கு மேட்ச் பண்ணி போடுற மாதிரி லக்ஷ்மியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர், பேக் சைடில் வந்து ப்ளூ கலர், ஒரு சி ப்ளூ கலரில். ஸோ இது எல்லாமே எனாமல் சார். ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லக்ஷ்மி கூட பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே வேறு வேறு கலர்ஸில் ஆனால் ஒரே லக்ஷ்மி வச்சு சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு செயின் போட்டாலே போதும், கழுத்து நல்லா நிரம்பிடும். அண்ட் இதில் ஒரு பியூட்டி இருக்குது என்னன்னு காட்டுறேன் பக்கத்தில் வாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையுமே வந்து லக்ஷ்மி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே ஃப்ரண்ட்லேயும் லக்ஷ்மி இருக்கும், பேக்லேயும் லக்ஷ்மி இருக்கும். ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையுமே கொடுத்துருப்பாங்க. செயின் ஃபுல்லாகவே அதே போல தான் இருக்கும். ஸோ இது வந்து அஞ்சு பவுன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கழுத்தில் ஒன்று போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். இது
பொதுவாக நம்ம பார்க்குற அதே அருணாக்குடி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகப்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் இருக்குது. அண்ட் இதில் வந்து எந்த ஒரு உருவமே கிடையாது, பீகாக்கோ லக்ஷ்மி எதுவுமே கிடையாது. அண்ட் பிளெயினாக மெயிட்டாக கொடுத்துருக்காங்க, ஸ்டோன்ஸ் என்ன மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நீட்டாக இருக்குது. இது மாதிரி இங்கே பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதுவும் நான் காட்டிகிட்டே இருக்கேன். யூஸ்வலாகவே நம்ம வந்து முகப்பு இல்லாமல் தான் வந்து அதெல்லாம் போடுவோம் இல்லையா. ஸோ இன்னும் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு சூப்பர் ஆஃபர், 1.5 pounds நமக்கு வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. 25 pounds வரைக்குமே இந்த மாதிரி இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு செயின் இருக்குது, இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுக்கிற மாதிரி இருக்குது, அருணாக்குடி டைப்பில் இருக்குது, எல்லா டைப்லேயுமே இருக்குது. அண்ட் இன்னொரு ஆஃபர் இங்கே கொடுக்குறாங்க, தீபாவளிக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா சேதாரம் வந்து 1%லேருந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. யாருமே இதுவரையும் போடாத டிசைனா பார்த்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இது போல நிறைய பார்க்கணும் நம்ம கடையை விசிட் பண்ணுங்க. அண்ட் எஸ்ஆர்எம் ஜுவல் காலேஜில் வந்து நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தேன். நெக்லஸ், ஹாரம், கைக்கு வளையல், காப்பு, இது மாதிரி நிறைய இருக்குது, எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருக்காங்க மறக்காமல் கிளம்ப கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க, அண்ட் இன்ஸ்டாகிராமில் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா செயின், ஹாரம், எல்லா கலெக்ஷனுமே வந்து டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. தேங்க்யூ. எனக்கு இந்த செயின் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் இதான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ரெண்டு பக்கமுமே நான் சொல்றேன், ஒரு பக்கெட்டு ரெட் கலர் அண்ட் இன்னொரு பக்கெட்டு சீ ப்ளூ கலர். அண்ட் இந்த கொடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருந்துச்சு, நான் இதை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ பில் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கலாம்.